நண்பன் படம் வந்தப்ப நீங்க ஸ்கிரீன் ப்ளே கூட போட்டுக்கலன்னு நினைக்கிறேன். அது உண்மை இல்லையே, ஏன்னா நான் பண்ணல ஸ்கிரீன் ப்ளே. ஏன்னா அந்த பண்ண வேலை நான் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. அதை நான் கேட்டேன் உங்ககிட்ட, அப்ப கூட அது எனக்கு பைண்டட் புக்கா தான் வந்துச்சு. ஆமா, அதுல வந்து நான் எப்படி ஸ்கிரீன் ப்ளே போட முடியும், டைரக்ஷன் மட்டும் தான் போட. படமாவே எடுத்தாச்சு, நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம் அவ்வளவுதான். எனி ஐடியா ஃபார் ரீமேக் ஏதாவது கூட உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணிருக்கா ரீசெண்டா வந்த படம்? இல்ல இல்ல இல்ல, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம நினைச்சாலும் அது சொன்ன மாதிரி ரீமேக்கும் இட்ஸ் லைக் ஒரு சீக்வல் மாதிரி தானே. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும், சீக்வல விட ரீமேக் இன்னும் டேஞ்சர். அப்போ அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்துடும், வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்ல அந்த இவரை பிடிச்சி திட்டுவாங்க, சேனாபதியை திட்டினோடனே. அந்த மாதிரி ஒரு சுடுகாடு சீன் அது. ஆமாம், இது வந்து சீதான்ற படம். அதில் வந்து ஒரு காமெடியன் தான், டேட்ஸ் கிடைக்கல. சார் பிளான் பண்ணி ஷூட்டிங் போ, எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து பிளான் பண்ணி ஷூட்டிங் பிளான் பண்ணுறாருன்னா மாற்றவே மாட்டார், ஆர்டிஸ்ட்டை மாற்றிடுவார். ஓ, ஆள் இல்லைன்னா ஆள் தான் மாற்றுவார், ஷூட்டிங்கை மாற்றுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் அவ்வளோ பிளான்டாக இருப்பார், டக்கு டக்குன்னு முடிச்சிடுவார். ஸோ ஒரு மெயின் காமெடியனுக்கு தான் அந்த ரோல் இருந்தது. அவர் டேட்ஸ் இல்லைன்னு நான் நாடகத்தில் நடித்தேன் தெரிஞ்சேன். ஏ, நீ வாப்பா, நீ பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டு அப்படி இருந்தது தான் இது. ஆக்சுவலாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் சீதாவா இல்லை இன்னொரு படம் ஏதோ ஒன்று அந்த படமா? ஆக்சுவலாக வெளிவந்தது சீதா தானா? காந்திகிருஷ்ணா, மாதேஷ், வெங்கடேஷ், பிரபுதேவா, இது அவர் எல்லாருக்கும் தெரியும். அங்க நான் இது வந்து காதலனுடைய முதல் நாள் படப்பிடிப்பு. அது ஒரு மலை மேல, அது திருநீர்மலையா சம் குன்றமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் 1 hour ஆர் 2 hours உள்ள ஒரு கோயில், அது பேர் மறந்து போச்சு. அந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். காதலனுக்கு வந்து அவர் பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ஸோ அதனால தான் அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் கூட அவர் அவங்க அப்பா இருக்கார் சப்போர்ட்டா, மாரல் சப்போர்ட்டா. இதுதான் முத நாள் எடுத்தோம் காதலன் முத நாள் ஷூட்டிங். ஆமாம், என்னுடைய வெட்டிங். ஓகே, உங்கள் திருமணம்? ஆமாம் ஆமாம், அவங்க வந்திருந்தாங்க, சிஎம் அவங்க வந்திருந்தாங்க. இது மதரு, அது பிரதர், அது அவங்க எல்டர் சிஸ்டர். எங்கேருந்து உங்கள் திருமணம்? சென்னையில் தானே? சென்னையில் தாங்க, விஜயசேஷமா. விஜயசேஷமகால். ஓகே, நீங்கள் கல்யாணம், நீங்கள் வளர்ந்து பிறகு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, அது எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? இப்போதான் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கிறதுனால இப்போ திரும்பி பார்த்து 31 வருஷமான ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சிஎம் அவங்கள கூப்பிட்டுருந்தேன், வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க வந்து ரிசப்ஷன் வந்து எங்களெல்லாம் பிளஸ் பண்ணது. ஆஹா, நல்லா இருக்குது. இது வந்து இது சிவாஜி, இந்த ஸ்டைல் சாங் வந்து ஸ்பெயினில் எடுத்தப்போ பொசிஷன் கொடுத்தோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஓ, ஓகே. ஸோ அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுவீங்களா? டான்ஸ் ஸ்டெப்லாம் கிடையாது, பொசிஷன் தான், ஒன்லி ரைட்டிங் தான். ஆமாம். பாடுவீங்களா? எது பாட்டு பாடுவீங்களான்னு? ஏங்க, எல்லாரும் பாத்ரூம்ல பாடுற மாதிரி தான். இல்ல இல்ல, ஜென்ரலா கேக்குறேன், அந்த மியூசிக் சர்க்கிளுக்குள்ளே வளர்ந்ததுனால. அது ஆக்சுவலா அன்னியன் படத்தப்போ வந்து அந்த நிறைய அந்த கர்நாடக சங்கீதம்லாம் வருது படத்துலன்னும் போது, ஸோ ஒரு அனுபவமா வந்து நான் ஒரு 1 வருஷம் கத்துக்கிட்டேன் பாட்டு கத்துக்கிட்டேன் கர்நாடக முறைப்படியே. பாட சொல்லாதீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறது தான். இல்ல அது ஒரு என்னன்னா, ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் கத்துக்கிறோன்றது ஒண்ணு, அந்த படத்துல நம்ம இருக்கோன்னும் போது அந்த ஃபீலை வந்து, ஐ மீன் அந்த ஃபிலிம் மேக்கிங் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 வருஷம் கற்றுக்கிட்டேன்.